ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 22/2019 புதன்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். நிஃப்டி 50 இன்றைக்கி 36 புள்ளிகள் குறைந்து 10,604 அப்படிங்கிற லெவலில் 0.34% டவுன் ஆகி க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டில் நாம் கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆல்ரெடி போஸ்ட் மார்க்கெட் டேட்டாவில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோவோட எண்டில் ஆட் பண்ணுறேன், தவறாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அது பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுன்னு நாம் பேசிக்காக கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல், ஸோ ரீசன்ட் டேஸோட ஹை அண்ட் லோவை வச்சு நான் ஃபிபினாக்கி லெவலை அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லெவல் பிரகாரம் நம்ம மார்க்கெட்டில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 10,585 அப்படிங்கிற 8வது நாளோட ஹை லோயஸ்ட் லோ அப்படிங்கிற இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, அடுத்த கட்டமாக நம்ம 10,500 அப்படிங்கிற லெவலை எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்து 10,400, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு டவுன் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ரீசன்ட் டேஸோட லோ அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி ஜனவரி 29 2019 வருடம் 10,583. ஸோ அதுக்கு அடுத்த லோ அப்படின்னா இன்றைக்கி 10,585. ஸோ சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் இந்த லோவை பிரேக் பண்ணி க்ளோசிங் 10,600 கீழே முடிவடைந்ததுன்னா மார்க்கெட் இன்னும் இறங்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு முக்கியமான இந்த 10,700 அப்படிங்கிற லெவலை தாண்டி க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் ஒரு புல்லிஷை ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் 10,920 அப்படிங்கிற லெவலை மார்க்கெட் தாண்டினதுக்கு அப்புறமா தான் நம்ம ஃப்ரெஷ்ஷான இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு தயாராகணும் அப்படிங்கிறது டெக்னிக்கலாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவலாக இருக்குது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது, இன்றைக்கி ட்ரேடிங்கோட எண்டில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி 41 லட்சத்துக்கு மேலே இருந்த கால் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஸ்டில் 11,000. ஸோ இதோட க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்து 10,600 அப்படிங்கிற லெவல் வந்து அடுத்த லெவலில் இருக்குது, அதாவது ஒரு அதிக லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அடுத்து 10,700, 10,800, 10,900, 11,100. அதே மாதிரி புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 31 லட்சத்துக்கு மேலே இருக்கிறது 10,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஸோ இதுவும் க்ரூஷியலான சப்போர்ட் லெவலில் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அதுக்கு அடுத்து 10,300, 10,400, 10,500, 10,600 எல்லாமே கவனிக்க வேண்டிய முக்கிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகம் உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்குது. 10,605 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன நிஃப்டி 50யோட பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, 10,553 ஃபஸ்ட்டு சப்போர்ட், 10,501 செகண்ட் சப்போர்ட், 10,365 தேர்ட் சப்போர்ட். முதல் ரெசிஸ்டன்ஸ் 10,689, செகண்ட் சப்போர்ட் 10,773, தேர்ட் சப்போர்ட் 10,909. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 26,680 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 26,991 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஹை போயிருந்தாலும், 26,629 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 26,659 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி முடிவடைந்த பேங்க் நிஃப்டியோட பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, 26,528 மேலே முதல் சப்போர்ட், 26,397 செகண்ட் சப்போர்ட், 26,035 தேர்ட் சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 26,890, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,121, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,483. அதே மாதிரி ஹை டெலிவரி பர்சன்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம FII அண்ட் DII டேட்டாவில் இன்னைக்கு நடந்த ட்ரேடிங்கோட முடிவுகளை நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னையோட ட்ரேடிங் எண்டில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 6,304 கோடிக்கு நெட்டாக பர்ச்சஸ் பண்ணி 7,543 கோடிக்கு மேலே சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 1,239 கோடிக்கிட்ட சேல் நடந்திருக்கு, அதை நம்ம கவனிக்கணும். அடுத்து இங்கே டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 4,278 கோடிக்கு மேலே பர்ச்சஸ் பண்ணி 1,942 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 2,336 கோடிக்கிட்ட பர்ச்சஸ் நடந்திருக்கு. ஸோ அதிக லெவலில் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு,
ட்ரேடிங்கோட நிலை. ஸோ இதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய தகவலாக இருக்குது. சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன். 19 தேதியோட எண்டில் 813 கோடி நெட்டாக வந்து பர்ச்சேஸ் சேல் பண்ணியிருக்காங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். அதே மாதிரி டிஏ இன்வெஸ்டர்ஸ் வந்து 1163 கோடி கிட்ட நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கவனிக்க வேண்டிய முக்கிய இடமா இருக்கு. ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐடிசி, பெட்ரோநெட், இன்ஜினியரிங் சின், கான்கர், அஜந்தா ஃபார்மா, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, கோட்ரேஜ் சிபி, பவர் கிரிட், இந்த பங்குகள் எல்லாமே ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. லாங் பில்டப்பில் நம்ம கவனிக்க வேண்டியது இன்ஜினியர்ஸின் ஐஆர்பி, பிஎஃப்சி, பிபிசிஎல், மைண்ட்ரி, சோலா ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ், டிவிஸ் லேப், இன்ஃப்ராடெல், அஜந்தா ஃபார்மா, இந்த பங்குகள் எல்லாமே 53 ஸ்டாக்ஸில் கவனிக்க வேண்டிய லாங் பில்டப் பங்குகளாக இருக்குது. 63 ஸ்டாக் ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் அம்புஜா சிமெண்ட், ஸ்ரீ இன்ஃப்ரா, காட்ஃப்ரை பிளிப், ஐடிபிஐ, கால்பால், ஏசிசி, ஐடியா, பேங்க் இண்டியா, பேங்க் ஆஃப் பரோடா, பிவிஆர். 52 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் கேஎஸ்சிஎல், என்ஹெச்பிசி, என்டிபிசி, டிசிஎஸ், இக்விட்டாஸ், இண்டிகோ, கேபிஐடி, எம்ஆர்பிஎல், பிஇஎம்எல், இன்ஃபி. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது 31 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் ரெப்கோ ஹோம், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, சிஜி பவர், பேங்க் நிஃப்டி, ஆர்காம், அத்தானி போர்ட்ஸ், பஜாஜ் ஆட்டோ, பாரத் ஃபினான்ஸ், ரிலையன்ஸ் கேபிட்டல் அண்ட் மேரிகோ. நியூஸஸ் இருக்கிற பங்குகள் ஜேகே டயர், இந்த நிறுவனத்தோட சிஎஃப்ஓவாக மிஸ்டர் சஞ்சீவ் அகர்வால் அப்பாயிண்ட் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அசோக் கே கிரிங்க்ரா சீஸ்ட் டு பி சிஎஃப்ஓ பட் வில் கண்டினியூ வித் த கம்பெனி ஆஸ் அ ஃபினான்ஷியல் அட்வைசர். இது ஜேகே டயரோட நியூஸ். எஸ் பேங்கோட இஷ்யூவை பற்றி நம்ம தனியாக டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஸோ எஸ் பேங்க் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கிறதா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்து வேதாந்தா, வேதாந்தாவோட இஷ்யூவை நான் இது வரைக்கும் நம்ம சேனலில் பெருசாக பேசினதே இல்லை. கண்டிப்பாக அதுக்கான ஒரு நியூஸ் வரும்போது நான் அதோடு சேர்த்து மற்ற பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். தேவைப்பட்டதுன்னா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க, வேணும்னா நம்ம தனியாக கூட பார்க்கலாம் வீக்கெண்டில். இப்போ தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, வேதாந்தா வந்து அந்த ஹைட்ரோ கார்பன் அந்த இதில் வந்து அகெயின் அவங்க கேஸை வந்து ஃபில் பண்ணுறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். ஸோ இது ரீஓப்பன் ஆக போது அந்த கேஸ் அவங்களுக்கு பாசிட்டிவாக வந்தது அப்படின்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியே சில ரிசல்ட் வரும். பட் நியூஸ் அப்படின்னா இப்போ வந்து அவங்க ரீஓப்பன் பண்ணுறாங்க அகெயின் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த கேஸை. அது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல் பேனாக இருக்கிற பங்குகள். அத்தானி என்டர்பிரைசஸ், ஐடிபிஐ பேங்க், ஜெட் ஏர்வேஸ், பிசி ஜுவல்லர், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிலையன்ஸ் பவர், இது எல்லாமே கவனிக்க வேண்டிய பேனாக இருக்கிற பங்குகள். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ரிசல்ட்ஸ் இருக்கிற பங்கு வருண் பெவரேஜஸ், அதுக்கப்புறம் மகேந்திரா சிஐஇ, இந்த பங்குகள் 20 தேதியோட ட்ரேடிங் எண்டில் 20 தேதி வரப்போகிற ட்ரேடிங்கில் ரிசல்ட்ஸ் வரப்போகிற பங்குகளாக இருக்குது. அடுத்து கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். நாளைக்கு நம்ம கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் கூடுதல் தகவலாக பார்க்கலாம். இருபதாம் தேதி அம்பிர்தாஞ்சன் ஹெல்த் கேர் லிமிடெட் டிவிடன் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டாக்குக்கு 55 பைசா. ஜுலுந்தர் மோட்டார் ஏஜென்சி ஒரு ஸ்டாக்குக்கு 4 ரூபாய் டிவிடன் கொடுக்குறாங்க. மியூசிக் ப்ராட்காஸ்ட் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு மியூசிக் ப்ராட்காஸ்ட் லிமிடெடோட ஃபேஸ் வேல்யூ வந்து ஸ்பிளிட் ஆகுது 10 ரூபாலேருந்து 2 ரூபா. இதை நம்ம நேத்தே பார்த்துட்டோம். ஸோ 20 தேதியோட ட்ரேடிங் எண்டில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதுதான். அடுத்து 20 தேதி ட்ரேடிங்க்கு நம்ம கவனிக்க வேண்டியது கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் இந்த 3 பங்குகள் தான். அடுத்து நம்ம தற்சமயம் கமாடிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ குளோபல் வைஸ் க்ரூட் ஆயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணலாம். தற்சமயம் இந்திய கமாடிட்டிஸில் கோல்டு சில்வர் பாசிட்டிவாக இருக்குது, க்ரூட் ஆயில் நெகட்டிவாக இருக்குது, நேச்சுரல் கேஸ் அலுமினியம் காப்பர் நிக்கல் லெட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அடுத்தது க்ரூட் ஆயில் வந்து டாலரில் 56.23 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 0.25 புள்ளிகள் உயர்ந்து 0.45% பாசிட்டிவாக. பிரெண்ட் ஆயில் 0.50% டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. தற்சமயம் யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கலாம். 3 புள்ளிகள் உயர்ந்து நாஸ்டாக் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக டவுனாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் ஒரு மிக்சட் மார்க்கெட், எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி மட்டும் 42 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது.
ஸோ இப்போ இருக்கிற இந்த நிலை தொடர்ந்தது அப்படின்னா நாளைய மார்க்கெட் நமக்கு பாசிட்டிவாக வரும். சப்போஸ் நாளைக்கும் இந்த இஷ்யூ கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அப்போ நம்ம மார்க்கெட்டில் சில சேஞ்சஸ் வரும். ஸோ அதை வந்து காலையில் 8:30 போல் நாம் சில விஷயங்கள் எல்லாம் உட்காந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அதாவது குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா எப்படி முடிவடைந்தது, எப்படி ஓப்பன் ஆயிருக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி, யூஎஸ்டி ஐஎன்ஆர் ப்ரைஸ் எப்படி ட்ரேட் ஆகுது, க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் எப்படி ட்ரேட் ஆகுது, அதுக்கப்புறம் நேற்று நைட்டு இப்போ நம்ம இந்த வீடியோவை 9 மணிக்கு போஸ்ட் பண்ணுறோம், 9 மணிக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா 9 மணிலேருந்து நாளை காலையில் 8:30 வரைக்கும் நடந்த விஷயங்கள் என்னென்ன வேர்ல்ட் வைடில் அப்படிங்கிறது எல்லாமே மணி கண்ட்ரோலில் மார்க்கெட் ரீடர்ஸ்க்காக அப்டேட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் படித்தாலே ஓரளவு இன்றைக்கி ட்ரெண்டு எப்படி ஓப்பன் ஆகும், மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துடலாம். ஏன்னா அதில் வந்து நமக்கு நைட் நடந்த ஃபுல் டிரான்சாக்ஷனையுமே நமக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது இன்னும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் கண்டினியூவாக லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கேன், எனக்கு அதிலேருந்து வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் அதுக்கான வீடியோவை அசூன் ரெடி பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு பேசிக்காக நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்கள் நிச்சயமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் நீங்கள் இந்த வீடியோவில் இதெல்லாம் தேவையில்லாத பாயிண்ட்டு மேடம் சொல்லாதீங்க, ஓகே இந்த வேல்யூவாக இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இதை பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் யோசிக்காமல் ஷேர் பண்ணலாம். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் தான் எனக்கு மிக முக்கியமான பலமான ஒன்று. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை வந்து பதிவு செய்கிறதுக்கு யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த நிலைக்கு நான் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் தான் என்னுடைய ஒவ்வொரு வெற்றிக்கும் அடிப்படை காரணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ மறக்காமல் வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அட்வான்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் உள்ள அலைஸ் ப்ளூவோட ஆன்டிட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூவோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த தேங்க்யூ ஸோ மச். நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.